வணக்கம். 2022 வந்து எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து 2 வருடங்கள் வந்து அடைபட்டு கிடந்ததை எல்லாருமே ஃபுல்லாக வெளியே வந்தது அப்படின்னு பார்த்தா 2022 தான். ஸோ நிறைய விஷயங்கள் நடந்தது எல்லாரோட வாழ்க்கையிலையும். குறிப்பாக சினிமா துறை, திரைத்துறை வந்து பயங்கர பாப்புலராக நிறைய பேர் தேட்டருக்கு வரவழைத்த ஒரு ஆண்டாக 2022 இருந்தது. எனக்கும் அலுவல் ரீதியாக நிறைய இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், 5 மாநிலங்களுக்கும் சுற்றுப்பயணமாக அங்கங்கே போயிட்டு இருந்ததுனால நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது, ட்ராவல் பண்ண முடிஞ்சது. நல்ல நிறைய திரைப்படங்களும் அந்தந்த ஊர்களில் போய் தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த வருடம் என்னதான் நம்ம மூவி பஃபாக இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு 25 படம் தான் தியேட்டரில் போய் பார்த்துருக்கேன் இந்த வருஷம் லிஸ்ட் போட்டு பார்க்கும்போது. அதுபோக ஓடிடியில் சில படங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ அதை பற்றி சின்ன ஒரு விமர்சனம் இல்லை, ஜஸ்ட்டு என்னோட மைண்டில் உள்ள என்னென்ன படங்கள் நம்ம பார்த்தோம் அதை பற்றியான ஒரு சின்ன ஒரு இதுதான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அந்த வருஷம் முடியும் போது. ஸோ ஓடிடியில் மகான் படம் பார்த்தோம். அடுத்தது வலிமை தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஆண்டோட முதல் பெரிய படம்னு நினைக்கிறேன். அதுவும் ஃபெப்ரவரியில் ஆஃப் சீசனில் வந்து பயங்கர வசூல் பெற்றது. அது ஒரு பெரிய ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன் அது ஓப்பனிங்க்கு. ஸோ அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நார்மலாக இருந்தால் கூட செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் அது இழுவை கொஞ்சம் அந்த ரன்னிங் டைமை கொஞ்சம் கம்மி பண்ணி ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் படம் பார்த்தோம், ஃபேமிலியோட பார்த்தோம் தேட்டரில். அதுவும் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டட் ஓரியன்ட் படம் தான். பட் அது ரொம்ப ஒன்றும் பெரிய ஸ்பெஷல்னு சொல்லிக்கிற முடியாது. சன் பிக்சர்ஸோட படம் அவங்க நார்மலாக மார்க்கெட் பண்ணி சூர்யாவுக்கு ஒரு பாண்டியராஜ் சார் படம். ஸோ அது ஒரு மலக்கு நல்லா இருந்தது. ஓடிடியில் வந்து டானாக்காரன் படம் பார்த்தோம். அது ரொம்ப சூப்பரான ஒரு படம். ஆனால் வந்து ஒரு காவல்துறையில் வந்து மேம்போக்காக எடுக்கப்படுற படத்துக்கு நடுவில் ஒரு மைனூட்டான ஒரு மைக்ரோ லெவல் ரிசர்ச் மாதிரி போலீஸ் ட்ரைனிங்கில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த நம்ம ஜெய்பீமில் வந்த வில்லனாக நடிச்சார் இல்லையா தமிழ்னு, அவரோட டைரக்ஷனில் ரொம்ப சரி. அவர் பழைய போலீஸ்காரர், அதனால் அதை நீட்டாக பண்ணியிருந்தார். அடுத்த பீஸ்ட் படம் பார்த்தோம் தேட்டரில். வந்து பாடல்கள் அவ்வளோ பயங்கர ஹிட்டு, எல்லாத்துக்குமே தெரியும். அரபி குத்தா இருக்கட்டும், இது அந்த ஜாலியோ ஜிம்கானா பாட்டு, அதெல்லாம் பயங்கர ஹிட்டான பாடல்கள். ஆனால் படம் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஒரே மால்குள்ள வச்சு அது சரியாக வரல. பட் ஸ்டில் வசூலில் பீஸ்ட் டாப் 10 இருக்குது அப்படின்னா விஜயோட ஸ்டார்டம். அப்புறம் டான் படம் பார்த்தோம் ஃபேமிலியோட. ஊரில் திருநெல்வேலியில் போயிருக்கும்போது குழந்தையன் பொண்ணு செகண்ட் பொண்ணு பார்த்த ஃபஸ்ட்டு படம் டான் தான் போய் பார்த்தோம். அதுவும் வந்து பெருசாக அந்த படத்தில் ஒன்றும் கிடையாது. கலர்ஃபுல்லாக காலேஜ் நடக்கிற கல்ச்சுரல்ஸை வச்சு அப்படியே இருந்தது. ஒரு ஃபீல் குட் மூவின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் தான் வந்தது விக்ரம். விக்ரம் வந்து இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக நம்ம பார்க்குறோம். அதுவும் கமலஹாசன் உலகநாயகனோட, அதாவது அவரோட லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கெரியரில் கெரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விக்ரமாக அமைஞ்சது. அவ்வளோ வசூல் மலை. ஏன்னா அவரோட ஓன் ப்ரொடக்ஷன். ரெண்டாவது லோகேஷ் கனகராஜ் வந்து வேற லெவலில் ஒரு டைரக்டராக போய் உட்கார்ந்தார். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரிசர்ச்சு, அந்த கன்ஸு அது இதுன்னு பயங்கரமாக இருந்தது. ப்ளஸ் மல்டி ஸ்டாரர் விஜய் சதுபதி, ஃபகத் ஃபாசில் அப்படின்னு படம் வழிநடுக்க வந்து பயங்கரமான ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் இருந்தது. நாயகன் மீண்டும் வரார், அந்த ஸ்டில்லாம் வந்து இன்டர்வல் பிளாக்லாம் வந்து இன்னமும் மனசுக்குள்ளே நிற்குது. ஸோ பாடல்கள் எல்லாமே வந்து அனிருத்தோட முக்கியமான மியூசிக் எல்லாமே படத்தை வந்து வேறு லெவலில் எலிவேட் பண்ணி நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு வேர்ல்டு வைடு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸை க்ரியேட் பண்ணிச்சு. அதுக்கு வந்து நிறைய சக்ஸஸ் மீட் வச்சாங்க. கமல் எல்லாத்துக்கும் பிரியாணி போட்டார், கார் வாங்கி கொடுத்தாரு, ரோலக்ஸ் வாட்ச் வாங்கி கொடுத்தாரு. அது வந்து அந்த வருஷத்தோட ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனாக விக்ரம் மாறிச்சு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்ரி நம்பி, அதுவும் நான் தியேட்டரில் போய் பார்த்த படம். சாரி, தியேட்டரா ஓடிடியா ஞாபகம் இல்லையே. ஓகே, தியேட்டரில் போய் பார்த்த படம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதை ஒரு நம்பியோட கதையை வந்து சூப்பராக எடுத்திருந்தார் மாதவன். அந்த கெட்டப்ஸாக இருக்கட்டும், அந்த ரியல் லைஃப்பில் நம்பிங்கிறது வந்து பூர்வீகம் வந்து திருநெல்வேலி அவருக்கு, திருக்குறங்குடிக்காரரு, திருவனந்தபுரத்துலேயே ஒர்க் பண்ணி வந்தவர். அவரோட வாழ்க்கை அதுக்கு அது சார்ந்து நிறைய விமர்சனங்களும் இருந்தது. அவருக்கு உண்மை கிடையாது, இது திருச்சி எழுதியிருக்காங்கன்னு. பட் ஓவரால் அஸ் அ ப்ராடக்டாக வந்து மாதவன் ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் வந்து சூர்யா வந்து கெஸ்ட் ரோல்லையும், ஹிந்தியில் வந்து ஷாருக் கான் நினைக்கிறேன் அவர் கெஸ்ட் ரோல்லையும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல படம், வெல் மேட் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பயோகிராஃபியை
அப்புறம் நான் பார்த்து வியந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்கி. இது தியேட்டரில் போய் பார்த்தோம், எந்த வித எதிர்பார்ப்போ எதுவுமே இல்லாத ஒரு படம். சாய் பல்லவி காட்டி போய் பார்த்தோம். உண்மையிலே வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியில் நான் இதையும் சொல்லுவேன் இந்த வருஷத்தில். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக அப்படி போனால் கூட ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்ப நீட்டாக எடுக்கப்பட்ட ஒரு படமாக நான் பார்க்குறேன். இது வந்து ஆக்சுவலாக இன்னும் நிறைய இடத்துல சென்று அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது. அப்புறம் வந்து இந்த படத்தோட ஒரு பெரிய காமெடி படம் ஒன்று பார்த்தோம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி லெஜெண்ட். அது தியேட்டரில் போய் பார்க்கணும், யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நம்ம தான் சினிமா எந்த சினிமாவும் விட மாட்டோமே. ஸோ லெஜெண்டே போய் பார்ப்போம்னு சொல்லி தியேட்டரில் போய் பார்த்தோம். செம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஐயோ, அவர் வந்து எமோஷனலாக அப்படி அழுகிற சீனில் நாங்களாம் விழுந்து விழுந்து சிரித்தோம். அண்ணாச்சி வந்து அதில் வந்து விஜயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லணும். நல்ல லொக்கேஷன்ஸு, அதாவது ஆட் ஃபிலிம் பார்த்த மாதிரி படம் ஃபுல்லாக எல்லாமே அப்படி பயங்கர ஜேடி ஜெரியோட இது. விவேக் வந்தார், பிரபு வந்தார், பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே படத்தில் இருந்தாங்க. சாங்ஸ்லாம் வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் அண்ணாச்சிட்ட முகத்தில் மட்டும்தான் எந்த ரியாக்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபுல் படமும் உட்காந்து பார்க்கறதுக்கான வல்லமை எங்களுக்கு கொடுத்தார் ஆண்டவன். ஸோ அதையும் பண்ணோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விருமன் படம் பார்த்தோம். விருமன் முத்தையாவோட படம், கார்த்தி நடித்தார் கொம்பனுக்கு அப்புறம் அந்த காம்போ. அது ஓகே, ஒரு ராஜ்கிரண் அதே சேம் கைண்ட் ஆஃப் இதுதான், கிளீஷியாக தான் இருந்தது எல்லாமே. பாடல்கள் வந்து அந்த கஞ்சா பூக்கனால், அப்புறம் மெயினாக சங்கரோட பொண்ணு டெபியூ இந்த படத்தில், அவங்க ஆக்டிங் நல்லா இருந்து நல்லா பேசப்பட்டாங்க. அடுத்தது வரிசையாக அவங்க படங்களும் மாவீரன் அடுத்தது நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், சிவகார்த்திகேயன் கூட. ஸோ அது வந்து அந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த காம்போவில், ஒரு ஓகேவான படம் அதுவும் இருந்தது. அப்புறம் வந்து எதிர்பார்க்காத ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷோட திருச்சிற்றம்பலம், அதுவும் ஃபேமிலியோடு நாங்கள் போய் பார்த்தோம் தியேட்டரில். எப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. மொத்தமே நாலே பேர் தான் முக்கியமான நடிகர்கள், தனுஷ், பாரதி ராஜா சார், அப்புறம் வந்து பிரகாஷ்ராஜ் அண்ட் நித்யா மேனன். இவங்க நாலு பேரை வச்சு படம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ என்கேஜாக கொண்டு போயிருந்தாங்க. நல்ல காமெடி, நல்ல சென்டிமெண்ட், எமோஷன் பயங்கரமாக இருந்தது படம். பாடல்கள் குறிப்பாக சூப்பராக இருந்தது எல்லா பாட்டுமே. ஸோ அது ஒரு அருமையான ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தது. அப்புறம் அந்த படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்ரா. 4 மணி ஷோ காலையில் எழுந்திரிச்சு போனேன். ரொம்ப மோசமான ஒரு படம்னு சொல்லலாம். விக்ரம் வந்து அவ்வளோ கெட்டப்பில் நடித்து எல்லாம் பண்ணி சொதப்பின ஒரு படம் கோப்ரா. டபுள் ஆக்டில் நடித்தார், எல்லாமே பண்ணாங்க, பட் படம் வந்து வெறித்தனமான ஸ்லோ. அடுத்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்து தணிந்தது காடு. அதுவும் ஃபஸ்ட் நாள் 4:00 ஷோ போனோம். அந்த மியூசிக்கு அதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு ஃபீல் இருந்தது. சிம்புக்கு வந்து அவ்வளோ மாஸ் தியேட்டரில் நல்லா பண்ணியிருந்தாங்க. கௌதம் மேனன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிராமத்திலேருந்து கதையை ஆரம்பித்தார். அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி ஸ்லாங்கில் வந்து ஆரம்பித்தது எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை இது வந்து நல்லா இருக்கியா, புரோட்டா சாப்பிடியா அப்படின்லாம் பேசுறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக வந்து திருநெல்வேலி மும்பையில் உள்ள எசக்கி புரோட்டா கடைன்னு சொல்லி அதை மாதிரி இது போனனால நல்லா என்கேஜ் பண்ண முடிஞ்சுது. படம் முடிஞ்சு டெல்லி கணேஷ் சாருக்கு ஃபோன்லாம் பண்ணி பேசினேன், அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ இது ஒரு நல்ல படமாக இருந்தது. அதே படத்தை நான் ஊர்லேயும் போய் ஒரு இன்னொரு தடவை போய் பார்த்தேன், ராம் தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தேன். அதுவும் நல்லா இருந்தது. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ அடுத்ததான இந்த வருஷத்தில் பெரிய பிரம்மாண்டம் பொன்னியின் செல்வன். எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம், எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு நான் பண்ணணும்னு நினச்சே அந்த படத்தை எடுக்க முடியாமல் போன படம். அதை வந்து மணிரத்னம் அவர்கள் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டாக வந்து பண்ணி காமிச்சார். இந்த வருஷத்தில் அருமையாக இருந்தது. நிறைய மல்டி ஸ்டார் காஸ்ட்டு, விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் இதில் இருந்தாங்க. ப்ரொடக்ஷன் எல்லாமே, மியூசிக் ரஹ்மான் சார், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு அதுவும் ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு ஷோ போனேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்தது. சில பேருக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க, பட் மற்றபடி ஓவராலாக நல்லா இருந்தது. பட் செகண்ட் பார்ட்டுக்கு லீடும் நல்லா முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்ற படம், நிறைய தலைமுறை கடந்து நிறைய பேர் பார்த்த படம். அது கண்டிப்பாக அடுத்த பார்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அப்புறம் சர்தார் படம் பார்த்தேன் தியேட்டரில். அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இவரோட படம், மித்ரன் ஜவகரோட படம். அந்த தண்ணியை மையப்படுத்தி, நீரை மையப்படுத்தி ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி. லைலாலாம் வந்து கம்பேக் கொடுத்துருந்தாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டான நல்ல படம், அதுவும் நல்லா இருந்தது.
அப்புறம் வந்து இந்த வருஷத்தோட எண்டில் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக மாறின ஒரு படம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் டுடே. தியேட்டரில் வந்து நான் அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. ஏன்னா விக்ரம் பொன்னியின் செல்வன்லாம் வேற ஸ்டார் காஸ்ட் நிறைய இருந்தது, அது கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் அப்படி இருக்கும். பட் கிளாப் பண்ணி மெய் மறந்து சிரித்தது கிளாப் பண்ணதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் டுடேல தான் பார்த்தேன். அவ்வளோ ஜோக்ஸு, அவ்வளோ ஏன்னா எல்லாமே ரியலிட்டிக்காக ஏன்னா எல்லாரும் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அது எல்லாத்துக்கும் அது கனெக்ட் ஆச்சு அந்த படம். ஸோ அது உண்மையிலேயே வந்து மறக்கவே முடியாது. நான் சேனலில் வந்து நான் வந்து இன்னும் நான் அது ரிவ்யூவே போடல அந்த படத்துக்கு, அப்படி மிஸ் பண்ணிட்டேன். உண்மையிலே வந்து ஃபஸ்ட் கிளாஸான படம் பிரதீப் ரங்கநாதன் வந்து உண்மையிலே கோமாளிக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரான ஒரு படத்தை எடுத்து இப்போ அவர் அடுத்து ரஜினியோட படத்தை டைரக்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ அதோட வெற்றியை நீங்களே பார்க்கலாம். சூப்பரான மூவி. அப்புறம் காவிய தலைவன் படம் தியேட்டரில் போய் பார்த்தேன். அது ஓகேஎஸ் படம், குறிப்பாக அந்த மகிழ் திருமேனியோட அந்த மேக்கிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அவரோட படம் பிடிக்கும், தடம் அதே மாதிரி. உதயநிதி ஸ்டாலின் வந்து அவருக்கு என்ன வருமோ அதை கரெக்டாக நடித்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது அந்த படம். அப்புறம் கட்டா குஸ்தின்னு ஒரு படம் பார்த்தேன். கட்டா குஸ்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் இதை ரெஸ்லிங்கை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட, மல்யுத்தத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம், உமன் சென்ட்ரிக் ஃபிலிம். ஐஸ்வர்யா லக்ஷ்மின்னு நினைக்கிறேன், அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. விஷ்ணு விஷாலும் நல்லா பண்ணியிருந்தார், நல்ல படம் அது. ஒரு கிராமத்து ஏபிசி பிசி சென்டருக்கு நல்ல படம். அப்புறம் வந்து ஒரு நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம தலைவன் வடிவேல போய் தியேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ்னு திருநெல்வேலியில் புதுசாக ஆரம்பிச்சப்பட்ட அந்த தியேட்டரில் போய் பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. படம் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே போச்சு, அப்படின்னா சில இடங்களில் சிரிக்க வச்சாருன்னு சொல்லலாம். ஸோ ஓகேவான படம் தான், அது பெருசாக கிடையாது. அதேமாதிரி காந்தாரா படம் சொல்ல மறந்துட்டேன், அது வந்து செம எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த ஒரு படம். கன்னடம் பேஸ்டு, அவங்களோட மொழி அவங்களோட கலாச்சாரத்தை நம்ம கற்றுக்க மாதிரி இருந்த படம், அவ்வளோ சூப்பராக போச்சு. அப்படியே போய் லாஸ்ட் சீனில் ரொம்ப பயங்கர ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு படம்னு சொல்லலாம். அதேமாதிரி கேஜிஎஃப் டூவும் இந்த வருஷம் தான் வந்தது நினைக்கிறேன். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு படம், பீஸ்ட் கூட சேர்ந்து வந்தது. எனக்கு தெரிஞ்சு பீஸ்டோட ரெக்கார்ட்லாம் அது முறியடிச்சது தமிழ்நாட்டில்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு வசூல் பண்ணுச்சு. அவ்வளோ அதுவும் காலையில் ஷோவில் வந்து அவ்வளோ பேர் கூட்டமாக வந்து பயங்கரமாக பண்ணாங்க. அப்புறம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவதார் கடைசியாக பார்த்தோம் தியேட்டரில், நானும் என் பொண்ணும் போய் பார்த்தோம். அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவங்க பொண்ணுக்கும் ரொம்ப 3Dங்கிறதுனால ரொம்ப நல்லா போச்சு. ஸோ இது எல்லாமே வந்து தியேட்டரில் போய் பார்த்த படங்கள். ஓடிடியிலன்னு பார்த்தீங்கன்னா யாருமே ரெண்டு தமிழ் படம் சொன்னேன். மலையாள படம்னு பார்த்தீங்கன்னா ஜனகன மகனன்னு ஒரு படம் பார்த்தோம். அப்புறம் 12th மேனா சம்திங் ஒரு மோகன்லால் படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருஷ்யம் 2 இந்த வருஷமா லாஸ்ட் இயரானு தெரியல ஞாபகம் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதாவது சினிமாங்கிறது நம்மளை வந்து பண்படுத்தும் கண்டிப்பாக. நிறைய விஷயங்களை நம்ம வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஒரு இடத்துலேருந்தே பல வித கலாச்சாரங்களை நம்மளை கற்றுக்க முடியும். ஸோ அது மூலயமா நம்ம வாழ்க்கைக்கு சில நல்ல விஷயங்களை எடுக்கலாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து 2022 நல்ல தரமான படங்களை கொடுத்த ஒரு ஆண்டு, அது வந்து நம்மளோட வாழ்விலையும் ஒரு அங்கமாக இருந்த ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வர்ற ஆண்டு எல்லாத்துக்கும் சிறப்பாக அமையட்டும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2023. வணக்கம்.